ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நிறைய பேர் சொல்கிறது இருக்கு சார், நான் நிறையா பரிகாரம் பண்ணேன், நிறையா பூஜை பண்ணேன், அப்பவும் ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குது, என்னன்னே தெரில சார், இந்த மாதிரிலாம் எனக்கு குழப்பம் இருந்துன்னு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாள். நான் ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை சொல்கிறது, அவள் வீடு வந்து மேற்கு பார்த்துருக்கா, அவள் ராசி பிரகாரம் இருக்கா இல்லையான்றதை பார்த்துக்கோங்க. ஒன்று மேற்கு பார்த்துருக்கிறது அவளை தவிர்த்துக்கிறது நல்லது. அப்போது வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது விசேஷ பலன்கள் இருக்கும். எப்பவுமே பார்த்துட்டேன்னா அன்னத்தை வேஸ்ட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாள். ஏன்னா அன்னத்தை வேஸ்ட் பண்ண வீட்டில் வந்து செல்வம் நிற்காதுன்னு சொல்லுவாள். அன்னத்தை வேஸ்ட் பண்ணுறது சில பேர் பார்த்துட்டேன்னா வீட்டில் அந்த தண்ணி சொட்டின்ண்டே இருக்கும் பார்த்துட்டேன்னா தெரியும். அப்போ அந்த தண்ணி சுட்டுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. வீட்டில் வந்து அபசப்தமாக, அதாவது நம்ம வந்து சில பேர் பார்த்துட்டோம்னா கோமா திட்டுறது, பேசுறது அசிங்கமாக பேசுறது இதெல்லாம் வச்சுக்கவே கூடாது. அப்போ வீட்டில் வந்து சுபகாரியங்கள் மட்டும்தான் பேசுறது ரொம்ப நல்லதாக இருந்துட்டு இருக்கும். சில பேர் பார்த்துட்டோம்னா ஹாஸ்பிட்டல் பற்றியே பேசின்னு இருக்குது, இறப்பை பற்றியே பேசின்னு இருக்குது, இந்த மாதிரி நம்ம எதை பேசணுமோ அதை பேசணும், எதை பேசப்படாதோ அதை பேசக்கூடாது. பிறருக்கு தைரியம் ஊற்ற அளவுக்கு பேசணும், அழுதுண்டே இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. அப்போ வீட்டில் ஏதாவது ஒரு கவலைப்பட்டு அழுதுண்டே இருக்கிறது அதுவும் அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. என்றைக்குமே பெரியவங்களை குறை சொல்கிறதா அறவே தவிர்த்துக்கிறது, அப்படி குறைவ சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துலையும் சில கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கும். அதனால் பெரியவங்களை குறை சொல்லவே கூடாது. பெரியவர்கள் சொல்கிறது ஏற்றுக்கிறது ரொம்ப நல்லது. நல்லதோ கெட்டதாவா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தினத்தில் எப்போவுமே பூஜைகள் செய்யும்போது கீழே ஆசனத்தோடு உட்கார்ந்து பூஜை செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பூஜை பண்ணும்போது மணி அடித்து பூஜை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நெய்வேத்தியம் எந்த பாத்திரத்தை வச்சாலும் நிறைவாக வச்சுக்கிறது நல்ல பலன்கள் இருக்கும். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு எப்போவுமே சென்று வர்றது மனசில் ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டுக்குள்ளே எப்போவுமே பார்த்துட்டோம்னா சுவாமி மந்திரங்கள் ஓடுற மாதிரி வச்சுக்கிறது, அதுமாதிரி சாம்பிராணிகள் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டு வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றிக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மாவிளை மாட்டுறது ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்கள் பற்றி ஏதாவது பேசுகிறேன், நிச்சயதார்த்தம் சீமந்தம் பேசுகிறேன், அது இங்கே வேண்டாம் அப்படிலாம் சொல்ல வேண்டாம். அந்த வீட்டில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் சில ஹோம காரியங்கள் பண்ணுது, வீட்டில் சுபகாரியங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுக்கும் மேலே நல்லது அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப வயசானவா முடியாதவா இருந்தாலும் அவளை வச்சு கவனிச்சுட்டாலே அந்த இடத்துல எல்லா விதமான கடாட்சமும் கிடைக்கும்னு சொல்லுவாள். அதாவது கெட்டதெல்லாம் போயிடும்னு சொல்லுவேன். ஏன்னா வயசானவாளை நம்ம கவனிச்சுட்டோம்னா நம்மளுடைய கர்மா கழியும்னு பேருண்டு. ஆக அவளை நம்மளுடைய கடமை கவனிச்சுக்கிறதுன்னு சொல்கிறது. ஆக வீட்டில் வந்து சுவாமி படத்துக்கு நம்ம வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே புஷ்பங்கள்லாம் இருந்ததுன்னா எடுத்து பறித்து வச்சுக்கலாம். இல்லைனா கடையில் போய் கொஞ்சம் புஷ்பத்தை வாங்கி கட்டி சுவாமிக்கு போடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை திருஷ்டி எடுக்கிறது, சின்ன குழந்தைகள் இருந்தால் தினந்தோறும் திருஷ்டி எடுக்கிறது தப்பே கிடையாது. அதுமாதிரி வெள்ளிக்கிழமை நாளில் காசு கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. வெள்ளிக்கிழமை நாளில் வீட்டில் அந்த சுவாமி படத்தெல்லாம் துடைக்கிறது அது நல்லதில்லை. வியாழக்கிழமையே பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சுவாமி படத்தை நம்ம ரூம் வச்சுருந்தோம்னா அனாவசியமாக யாரையும் போக விடப்படாது. அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி நிறையா பாசிட்டிவ், எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். இது வீட்டில் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது அற்புதமான சில காரியத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்தின் மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றி, வேல் முருகன் கரகரோகரா. நன்றி.